பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்கனால அதை வந்து உணர முடியாது. இருக்கட்டும், நேரம் கருதி நான் வந்து சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து திக்குவாய் உள்ள பர்சனா நீங்க எப்படி அவன் நடந்துக்கணும் அப்படின்னு சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா யாருக்கும் விழிப்புணர்வு இல்லை இந்த திக்குவாய் இருக்கவங்களா, அவங்க நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஜீரோ. நீங்க அவங்க பேசுறப்போ பொறுமையா கேளுங்க, அவங்க பேசுறப்போ பொறுமையா கேளுங்க. பேசி முடிச்ச உடனே அவங்க பேசுன சம்பந்தப்பட்ட பதில் சொல்லுங்க. நீங்க பேசுறப்ப கண்டுக்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பணம் ரொம்ப கூடிக்கிட்டே போகும், ரொம்ப கூடி நம்ம பேசுற யாரும் கவனிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இல்லை, நம்ம வந்து எல்லாரும் ஈக்குவலாக நம்ம இல்லை அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள போய் தாழ்வு மனப்பணம் அதிகமாகி இவங்களே சமுதாயத்தில் ஒழிச்சு வச்சு வாங்குறாங்க. நீங்க அவங்களாம் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள பேச கொடுங்க, பேசட்டும், பேசி பேசி இதை வந்து சரி பண்ணணும். நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன். யாராவது என்ன மாதிரி நீங்க இங்க திக்குவா இருக்கவங்களை பாத்தீங்கன்னா என்கிட்ட கூட்டி வாங்க, சரியா 3 வருடங்கள்ல அவங்கள என்னால சரியா பேச வைக்க முடியும். இது வந்து சென்னை சாப்டர்ல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், மதுரையில வாண்டடா நான் கேட்டு கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் திக்குவா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளிக்கொண்டு வரணும், ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நான் வந்து அரும்பாடுபட்டு இருக்கேன். வார வாரம் மீட்டிங் நடத்துறேன், சில பேர் வருவாங்க, வர்றவங்க பயன்படுறாங்க. மதுரை தான் த இந்தியன் ஸ்டாம்பரிங் அசோசியேஷன், மதுரை சாப்டர் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அட்ரஸ்லாம் கிடையாது, என் வீடு தான் அட்ரஸ், என்னோட மொபைல் அதுக்கு வந்து கான்டாக்ட் நம்பரு, நீங்கள் கூப்பிட்டு வாங்க. இது வந்து ஃப்ரீ தான், இது வந்து காசே கிடையாது. எங்கள் குழுவிலே இருக்க ஒருத்தர் எஸ்பி பேங்கோட ஜென்ரல் மேனேஜர், 3 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு போன வருஷம் வரைக்கும். அவர் எங்கள் குரூப்பில் சேர்ந்து இப்போ ஒரு 6 மாதத்தில் ஒரு 50% 60% சரி பண்ணி அவரும் என்ன மாதிரி இருப்பு கொடுத்துருக்காரு. இப்ப நான் கேட்டுக்கிற எல்லாமே திக்குவாயில பேசுற எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுங்க, இப்படி ஒருத்தர் அக்னின் ஒருத்தர் இருக்காரு ஊமை சொல்லத்துல, அவர் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சமத்துவ இளைஞர் அர்ப்பணி பண்றதுக்கு என்னோட நன்றிகளும்